அஜய் சார் நடிக்கிறாரு, அவருக்கு வேலை அது, நடிச்சு நடத்த படத்துக்கு போயிடுறாரு. விஜய் சார் நடிக்கிறாரு, நடிச்சு நடத்த படத்துக்கு போயிடுறாரு. தனுஷா நடிக்கிறாரு, நடிச்சு நடத்த படத்துக்கு போயிட்டாரு. இவனுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறானுங்க, அதுல 6 மாசம் ஓடுது. அவங்க கெஞ்சுறாங்க, உங்க வேலையை பாருங்கடான்னு. என் வேலையே இதுதான். நம்மளு கடைசியில வாழ்க்கையை நீ கைவிட்டு விட்டது. ஃபேஸ்புக்கில் ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸுங்கிற ஒரு வார்த்தைக்கு குறைஞ்சு போனது காரணமே வாட்ஸ்அப் தான். ஸ்டேட்டஸுங்கிற ஒரு வார்த்தை எவ்வளோ நல்ல வார்த்தை. என்ன ஸ்டேட்டஸில் இருக்கான் பாரியா? இல்லை, இப்போ அவன் புலம்புறதுக்கு ஸ்டேட்டஸை வச்சுருக்கான். ஐ ஹேட் மை லைஃப். காலங்காலத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்டேட்டஸ் கருவம். இதை பார்த்து நான் எப்படி என் புலப்பு உருப்படும்? நான் அவனுக்கு அவனை இனிமேல் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டினா நம்பரை பிளாக் பண்ணிடுவேன்னு அவன் சொல்கிறான். கோச்சுக்கிறான், என்ன நீ என்னுடைய உணர்வை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. உன் உணர்வை நீ புரிஞ்சுக்கணும், அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும். உன் உணர்வை அடுத்தவன் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவர்கள்கிட்ட நீங்கள் சிம்பதி கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது. உங்களுக்கு நீங்கள் தான் மருந்து, உங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களுக்கு நீங்கள் தான் கைடு. வேறு யாருமே கிடையாது.